வயநாடுல நீங்க ஒரு பிரச்சனை மண் சரிவு. இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவன் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள செத்துருக்கான். எவனா ஒருத்தர் பேசுறீங்களா? எவனா ஒருத்தர் பேசுறீங்களா? இந்த பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கொடுமைகள் அந்த மதவாத தாக்குதல் நடக்குதே தவிர மாணவர் புரட்சி அல்ல. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, நாங்க வாய் திறக்க மாட்டோம். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை, வாய் திறக்க மாட்டோம். இதே மைனாரிட்டிக்கு ஒரு பிரச்சனைனா உக்ரைனுக்கு நம்ம குரல் கொடுப்போம், பாலஸ்தீனத்துக்கு நம்ம குரல் கொடுப்போம். அப்படித்தானே? ஒரு பெண்ணெல்லாம் விடிய விடிய கட்டி போட்டு அடிக்கிறான், இதெல்லாம் ஊடகத்துல எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? கண்ணை இறுக்கி மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள், சமூக நீதி பேசக்கூடிய புடுங்கியல், நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாம்பல்லாம் அந்த குழந்தை மேல, அந்த குழந்தைய ஒருத்தர் தூக்கி எறியலாம். இதெல்லாம் என்ன நடக்குது? இங்க உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஐநா சபை என்ன செய்யுது? இஸ்லாமியர்கள் எந்த நாட்டிலும் அமைதியா வாழல, கிறிஸ்தவர்கள் எந்த நாட்டிலும் அமைதியா வாழல, இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமா அமைதியா வாழக்கூடிய நாடு இந்திய நாடு. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல கோட்டமேட்டுல இந்தியா ஒளிகள் எழுதுறான். ஆம்பூருக்குள்ள நுழையவே முடியாது சார், இவர்கள் மெஜாரிட்டி. ஆனால் இந்தியாவுடைய இந்துக்களுடைய நிலை என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லல, உலகம் வந்து பிரச்சனை. மாணவர் போராட்டம் பங்களாதேஷில் என்ன நடக்குது? பொருளாதார வீழ்ச்சி, வேலையில்லாமை வீழ்ச்சியில எங்க இந்து மத கோயில் வந்துச்சு? ஏன் இந்து மத பெண்கள் தாக்கப்படுறாங்க? அப்ப இந்த அடிப்படைவாதிகள் உலகம் எங்கு பரவி இருக்காங்க? அது தமிழ்நாட்டில் அதிகமா பரவி இருக்காங்க. திருப்பூர்ல ஒரு மசூதியை இடிக்க போனதுக்கு நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு எங்க ஆலயம் உடைக்கப்பட்ட பொழுது ஏன் எல்லாரும் புத்திட்டு இருக்கீங்க? எங்க கோயில்கள் இடிக்கப்படுற போது ஏன் எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? எங்க மக்கள் சூறையாடப்படும் பொழுது ஏன் எல்லாரும் மனித நேயத்தை திறந்துட்டு உட்காந்துருக்கீங்க? கோட்டமேட்டில வந்தது, ராமநாதபுரத்தில் வந்தது, ஓ வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வரும்? அதனால நீங்க கலவரம் பண்ணுங்கன்னு சொல்லல, விழிப்போடு நடந்துக்கோங்க, ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. இந்த நடுநிலை நக்கிகளை தான் நான் சொல்றேன். இந்த நடுநிலை பேசி பேசிதான் அந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்றேன், திருமாரன் அல்லாஹ்வை வணங்குறேன், இயேசுவை வணங்குறேன், சிவனையும் வணங்குறேன். ஏன் இந்த மூணு மதத்தையும் வணங்குறேன்? என்ன நீ பயங்கரவாதி மதவாதின்ற? ஒருவரை தவிர எவரையும் ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்றவன சமத்துவவாதின்ற, சமூக நீதிவாதின்ற. நீ 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட ஓட்டு போட உன் வீடெல்லாம் நீ காலியாக போகுது. சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பி ஆர்ப்பாட்டத்துல எத்தனை இந்துக்கள் போய் கலந்துகிட்ட நீ? ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு உனக்கு பாதிப்புன்றது அவன் வர்றானா? இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சன்னியாசிகள் ஆதிநகர்த்தாக்கள் ஏன் குரல் கொடுக்கல? ஏன் இந்துக்கள் என்றால் அனாதிகளா? இந்துக்கள் உலகத்துல வாழக்கூடாதா? அவன் மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அந்த கோட்பாடை இந்து கோட்பாடை ஏற்றுக்கொண்டு வாழ்றவன் வாழணுமா வாழ வேணாமா? செத்துருமா சொல்லுங்க. 100 கோடி பேர் இருக்கோங்க. ஏன் இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து யாருமே இதை பத்தி பேசல. சேக ஹசீனாவுக்கு நீங்க கொடுக்கற பாதுகாப்பை ஏன் அங்க இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு நீங்க கொடுக்கல? எல்லோருக்கும் வணக்கம், நான் திருமாரஞ்சி பேசுறேன். கடந்த 3 நாட்களாக பங்களாதேஷில் பயங்கரமான ஒரு இனவெறி தாக்குதல், மத ரீதியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அது உள்நாட்டு கலவரம் என்று சொல்லி நம்ம கடந்து விட முடியாது. உக்ரைனில் ஒரு பிரச்சனைன்னு நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் உடனே குரல் கொடுக்குறாரு. உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் உடனே குரல் கொடுத்து அங்கே இருக்கிறவர்களை சேவ் பண்ணணும், காப்பாற்றணும், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்றணும் சொன்ன முதல்வரும். ஹமாஸ் பயங்கரவாதிகளால் இஸ்ரேல் தாக்கப்பட்ட பொழுது அதற்கு குரல் கொடுத்த இங்கே நடுநிலை நக்கிகளும், இங்கே இருக்கக்கூடிய நடுநிலை இந்துக்களும் இன்றைக்கு பங்களாதேஷில் வந்து ஆனால் இதை வந்து எந்த ஒரு அமைப்பும் இந்தியா நாடும் கண்டுகொள்ளவில்லை என்பதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் இது விஷயமாக பேசவில்லை? இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாட்டிலே இங்கே எல்லா மதத்தினரும் அன்போடு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாளிலே நம்மளிடமிருந்து பிரிந்து போன பாகிஸ்தானும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அமைதி இழந்து காணப்படுகிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்துக்களும் பிற மதங்களும் சீக்கியர்களும் போன்றவர்கள்லாம் கொடுமையாக தாக்கப்படுகிறார்கள். பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், இந்து ஆலயங்கள் உடைக்கப்படுகிறது, குழந்தைகள் கொல்லப்படுகிறது. ஆனா ஏன் இன்னைக்கு அரசாங்கம் எவனுமே வாயை திறக்கல? இங்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள், எதுக்கெடுத்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய புரட்சியாளர்கள், ரஷ்யாவை பார், அமெரிக்காவை பாரு, சைனாவை பார் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்து, நாத்திகம் பேசக்கூடிய கூட்டங்களில் இருந்து யாருமே வாயை திறக்கல. அங்க இந்துக்களுடைய நிலை என்பது ரொம்ப கேவலமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கு. அங்க வாழவே முடியாம தவிக்கிறார்கள். இன்னைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்கப்பட்ட பொழுது எத்தனை பேர் கொதிச்சிங்க? இந்தியா முழுவதும் எத்தனை பேர் கொதிச்சிங்க? அந்த கலவரத்துக்கு யார் காரணம்? ஒரு ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மீது 7 நிமிஷத்தில் 27,000 குண்டுகளை போட்டு
அநியாயம் அக்கிரமம் செய்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே கேரளாவில் தீர்மானம், தமிழ்நாட்டில் தீர்மானம், இந்த நடுநிலை நக்கிகள், இந்த நடுநிலை பேச்சாளர்கள், எல்லா மதமும் சம்மதம் சொல்ற பேச்சாளர்கள்லாம் இன்னைக்கு ஏன் ஹிந்து மதத்தில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அங்க இத்தனை பேர் கொல்லப்பட்டுகிட்டு இருக்காங்க, பல லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க, சித்திரவதைப்படுறாங்க, சொத்துக்கள் சூறையாடப்படுது. இன்னைக்கு குரான்ல சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ சொன்னதுக்காண்டி உலக நாடுகள் கூட திரண்டு இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பரே கண்டிச்சவங்க இன்னைக்கு எங்களுடைய புனித நூறான பகவத்கீதை எரிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு உலமாக்களும், எந்த ஒரு மத குருமார்களும், எந்த சர்ச்சு பாதிரியார்களும் ஏன் கண்டனம் தெரிவிக்கல? நீங்க மதசார்பற்ற நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இங்க இருக்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிற நாட்டில் இருக்கக்கூடிய, பிற உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் அந்த நாடுகளுக்கு நீங்கள் விசுவாசமா இருக்கிறீங்க. இன்னைக்கு ஷேக் ஹசீனா வந்து எங்க வந்தாங்க? இங்க வந்தாங்க. இந்தியாவுக்கு 57 நாடுகள் இருக்கு, இஸ்லாமிய நாடுகள். அந்த நாடுகள்லாம் நம்பி அவங்க போகல, இந்தியாவுக்கு வந்தாங்க. ஏன்னா உலகத்தின் குருவான நாடு இந்தியா, வந்தவரெல்லாம் வாழ வைத்த நாடு இந்தியா. அதனாலதான் நீயும் நானும் இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஆனா பிற நாடுகள்ல பாத்தீங்கன்னா மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண்ணெல்லாம் விடிய விடிய கட்டி போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் ஊடகத்திலாம் பாக்குறீங்களா இல்லையா? கண்ணை இறுக்கி மூடிட்டு உட்காந்துருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள், சமூக நீதி பேசக்கூடிய புடுங்கியல், நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமூக நீதின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்துக்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம், சீக்கியனுக்கு ஒரு சட்டம், பாசிகளுக்கு ஒரு சட்டம். அவன் மதத்துல வந்தா யாரா இந்த நாட்டுக்கு கைக்குள்ளியா இருக்கானோ அவனுக்கு கூட நீங்க ஆதரவா இருப்பீங்க. இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு எவ்வளவு எதிரா இருக்கானோ, தமிழ்நாடாக இருக்கட்டும், காங்கிரஸ் என்பிஏ கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாம் அப்படிதான் இருக்கு. நீங்க உங்க மாம்பழ கதையிலேயே தெரியுது நீங்க எவ்வளவு, எந்த அளவுக்கு அண்டை நாடோட நீங்க நட்பு பாராட்டுறீங்க என்று. இந்த என்பிஏ கூட்டணியில இருந்து என்பிஏ கூட்டணி தலைவர் ராகுல் காந்திக்கு, மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கம்யூனிஸ்டுகாரன் முதற்கொண்டு மாம்பழம் அனுப்பிச்சு விட்டுருக்கான். மாம்பழம், அந்த மாம்பழம் தூதரகத்திலிருந்து, பாகிஸ்தான் தூதரகத்திலிருந்து இந்திய இந்த ராகுல் காந்தி எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கான். இதுல இருந்து தெரியுது உங்களுடைய கள்ள உறவு, பாகிஸ்தானோட வைத்திருக்க கள்ள உறவு, பங்களாதேசின் மீது, இஸ்லாமியின் மீது ஒரு பார்வை, இந்துக்கள் மீது ஒரு பார்வை, பாசிகள் மீது ஒரு பார்வை, சீக்கியர்கள் மீது பார்வை தான் காங்கிரஸ் உண்மையான என்டிஏ கூட்டணியுடைய உண்மையான முகம். அந்த என்டிஏ கூட்டணியில் யார் அங்க வைக்கிறா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கி வைக்கிறது, விடுதலை சிறுத்தை கட்சிகள் அங்கி வைக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே அங்கி வைக்கிறது, எல்லாமே அங்க வைக்கிறார்கள் இவர்கள் பூரா. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு வாயை கூட திறக்கல. உங்க மாம்பழத்திலே தெரியுது நீங்க எப்படி ஆளுங்க. நீங்க என்றைக்குமே மைனாரிட்டியை தூக்கி பிடிச்சாதான் நீங்க வயநாட்டு வயநாடுல நீங்க ஒரு பிரச்சனை, மண் சரிவு. இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, நான் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய சண்பரிவார்கள் அமைப்பு முதற்கொண்டு அங்க போய் வேலை பார்க்கிறோம். அங்க இருக்கவங்க பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் பார்க்கல. அங்க மனித உடல்கள் சிதறி கிடக்கு, மனித சொத்துக்கள் இயற்கையால் அழிதப்பட்டிருக்கு. அதைத்தான் பார்க்கிறோமே தவிர இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர்கள், சண்பரிவார அமைப்புகளும் இன்னைக்கு போய் அங்க ரெண்டு பேர் செத்துருக்கான். சண்பரிவார அமைப்புல ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவன் ரெண்டு பேர் மீட்பு குழுல செத்துருக்கான். எவனா ஒருத்தன் பேசுறீங்களா? எவனா ஒருத்தன் பேசுறீங்களா? ஆனா இந்த டிவிகள், ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அருமையான ஊடகங்கள், இதை பத்தியே வெளியே சொல்ல மாட்டேது. யூடியூப் இல்லைன்னா அதுவும் தெரியாது. யூடியூப்ல தான் அங்க என்ன நடக்குது, என்ன பண்றதுன்ற நான் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பிற நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களை பார்த்து பங்களாதேஷ்ல என்ன நடக்குதுன்னு தெரியுது. இன்னைக்கு நம்ம வயநாடு ஒரு பிரச்சனையில வந்து பிரச்சனை, அங்க இருக்கவர்கள்லாம் மைனாரிட்டி தான் நினைச்சு யாருமே பார்க்கல. எல்லாரும் ஓடி போய் உதவணும்ல, நான் முதற்கொண்டு எல்லாரும் போய் இங்க இருந்து நிவாரணம் அனுப்பணும்ல. ஏன் இந்த பக்குவம் இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வரமாட்டது? ஏன் வரமாட்டது? இன்னும் நீங்க குரல் கொடுத்துருக்கணும். இங்க இருக்கக்கூடிய குருமார்கள், மத குருமார்கள், இஸ்லாமிய குருமார்களும் பாதிரியார்களும் குரல் கொடுத்துருக்கணும். இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சன்னியாசிகள் இருக்கா பாருங்க, இவன் கூட குரல் கொடுக்கல. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சன்னியாசிகள், ஆதிநகர்த்தார்கள் ஏன் குரல் கொடுக்கல? ஏன் இந்துக்கள் என்றால் அனாதிகளா? இந்துக்கள் வாழக்கூடாது அந்த நாட்டில், உலகத்துல வாழக்கூடாதா? அவங்க மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அந்த கோட்பாடை, இந்து கோட்பாடை ஏற்றுக்கொண்டு வாழ்ற வாழணுமா, வாழ வேணாமா, செத்துடணுமா சொல்லுங்க. 100 கோடி பேர் இருக்கவங்க, ஏன் இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து யாருமே இதை பத்தி பேசல? ஷேக் ஹசீனாவுக்கு நீங்க கொடுக்கிற பாதுகாப்பை ஏன் அங்க இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு நீங்க கொடுக்கல? ஏன் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீங்க கொடுக்கல?
இந்த நாடு உலகத்தின் குருவான நாடு. இந்த நாடு இல்லைன்னா உலகத்துல எந்த நாடுமே அமைதியா இருக்காது. இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஏன் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஏன் மீட்டிட்டு வரக்கூடாது? ஏன் இந்துக்களை இங்க இந்தியா தேசத்துல அகதிகளா வர வைக்க கூடாது? அங்க வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாது. ஒரு குழந்தை எல்லாம் பாக்குறேன், சாம்பல்லாம் அந்த குழந்தை மேல, அந்த குழந்தைய ஒருத்தர் தூக்கி எறியினான். ஒரு அந்த குழந்தைய பார்த்தா ஒரு பெரிய கண்ணஞ்சக்காரன் கூட அதை கொஞ்சம் தோணும். அந்த குழந்தைய தூக்கி எறியினான். இதெல்லாம் என்ன நடக்குது? இங்க உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஐநா சபை என்ன செய்யுது? இங்க இருக்கக்கூடிய அமைதி அமைதி நாடா இருக்க நார்வே என்ன செய்யுது? இந்த பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கொடுமைகள், மாணவர் புரட்சி என்ற பேரிலே அராஜகம், மதவாத தாக்குதல் நடக்குதுங்க. அங்க மதவாத தாக்குதல் நடக்குதே தவிர மாணவர் புரட்சி அல்ல. மாணவர்கள் அங்கு பொருளாதார வீழ்ச்சி என்றால், பங்களாதேஷில் பொருளாதார வீழ்ச்சி என்றால், அரசாங்கத்தை நீங்கள் பாது நீங்கள் குறை சொல்ல வேண்டும், அரசு அதிகாரிகளை குறை சொல்ல வேண்டும். அங்க இருக்கக்கூடிய இந்திய கொடிகளை எரிப்பதும், அந்த இந்து மதங்களை கோயில் ஆலயங்களை இடிக்கதும், இந்துக்களை சொத்துக்களை சூறையாடுவதும், அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவமானப்படுத்துவதும், உக்கி போட வைப்பதும், இதுதான் ஜனநாயகமா? இதுதான் உங்க சட்டம் சொல்லித்தருதா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இஸ்லாமியர்கள் எந்த நாட்டிலும் அமைதியா வாழல, கிறிஸ்தவர்கள் எந்த நாட்டிலும் அமைதியா வாழல, இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக அமைதியா வாழக்கூடிய நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டிலுமே சில பிரச்சனைகள் பல்வேறு பார்க்க, பங்களாதேஷ் இங்க இருக்கு, வங்காள தேசத்துக்குள்ள யாரும் போக முடியாது. வங்காள தேசத்துல யாரு? இவங்கதான் மெஜாரிட்டி. அதனாலதான் மம்தா பானர்ஜி வந்துகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல கோட்டமேட்டுல இந்தியா ஒளிகன் எழுதுறான். ஆம்பூருக்குள்ள நுழையவே முடியாது சார், ஆம்பூருக்குள்ள நுழைய முடியாது. இவர்கள் மெஜாரிட்டி ஆனால் இந்தியாவுடைய இந்துக்களுடைய நிலை என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எல்லா இஸ்லாமியும் சொல்லல, எல்லா இஸ்லாமியும் சொல்லல, இஸ்லாமிய பெயர் தாங்கிய பயங்கரவாதிகள், அடிப்படைவாதிகளை சொல்றேன். இந்த அடிப்படைவாதிகள்னாலதான் உலகம் எங்கும் பிரச்சனை, உலகம் எங்கும் பிரச்சனை. மாணவர் போராட்டம் பங்களாதேஷில் என்ன நடக்குது? பொருளாதார வீழ்ச்சி, வேலையில்லாமை வீழ்ச்சியில் எங்க இந்து மத கோயில் வந்துச்சு? ஏன் இந்து மத பெண்கள் தாக்கப்படுறாங்க? அப்ப இந்த அடிப்படைவாதிகள் உலகம் எங்கு பரவி இருக்காங்க? அது தமிழ்நாட்டில் அதிகமா பரவி இருக்காங்க. திருப்பூர்ல ஒரு மசூதியை இடிக்க போனதுக்கு நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன். ஏன்னா நாளைய வழிபாடு இறைவன் ஆள் வாழ்கின்ற வீடு, அதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல இடிக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்தேன் திருமாற. ஆனா இன்னைக்கு எங்க ஆலயம் உடைக்கப்பட்ட பொழுது ஏன் எல்லாரும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்க கோயில்கள் இடிக்கப்படுற போது ஏன் எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? எங்க மக்கள் சூறையாடப்படும் பொழுது ஏன் எல்லாரும் மனித நேயத்தை திறந்துட்டு உட்காந்துருக்கீங்க? இந்த நிலை மாறணுமா வேணாமா? இந்த மாம்பழத்தை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கானே ராகுல் காந்தி, பச்சோந்தி சிறுபான்மையை வந்து அவர்கள்னாலதான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு 240 சீட்டு அவங்க வந்திருக்க, 99 சீட்டு எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த நபர்கள், பிரிவினைவாத சக்திகள், நாட்டை துண்டாட நினைக்கக்கூடிய சக்திகள் போட்ட வாக்கு, அவர்கள் கொடுத்த நிதியில தான் இந்த 99 சீட்டு வந்துச்சு. அதனாலதான் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கான். அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடுதான் ராகுல் காந்திக்கு மட்டும் மாப்பிள்ள வந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து. தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, உலக மக்கள், இந்திய மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அண்டே நாடோட நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானோடு எப்படி இவங்க உறவு பாராட்டுறாங்க, நட்பு பாராட்டுறாங்கன்னு தெரியணும். பாகிஸ்தான்ல இருக்கவே, இந்திய தூதரகத்தில் இருக்கவே என்ன செய்யணும்? இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அவன் மாம்பழத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கணும், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கு அனுப்பிச்சிருக்கணும். அவனுடைய மதம் வக்கரம் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. இந்த இந்தியா கூட்டணி மட்டும்தான் நம்மளை சுதந்திரமாக பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இவர்கள் வந்து வழிவகுப்பாங்கன்னு சொல்லிதான் அந்த உறவு இன்ன வரைக்கும் 99 சீட்டு காங்கிரஸ் வந்தது. காரணம் இந்தியா கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணி வந்ததுக்கு காரணம்லாம் அதுதான். இந்த மாம்பழத்திலிருந்து நீங்க கத்துக்கிற பாடங்கள்லாம், ஒரு நாட்டினுடைய ஆளுகின்ற பிரதமருக்கு இந்திய தூதரகத்தில இருந்து அந்த பழம் அங்கே விளையக்கூடிய மாம்பழம் வரல, ஒரு கிப்ட் பாக்ஸ் வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. இந்த வட்டம் யாருக்கு போயிருக்கு? ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவர்கள் எல்லாம் அந்த அண்டை நாட்டோடு கள்ள உறவு, திருட்டு உறவு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுதா? மக்கள் விழிப்போடு நடந்து கொள்ளுங்கள். பங்களாதேசத்தில் வந்தது, ஆம்பூரில் வந்தது, கோட்டமேட்டில வந்தது, ராமநாதபுரத்தில் வந்தது, ஓ வீட்டுக்கு என் வீட்டுக்கு வரும். அதனால நீங்க கலவரம் பண்ணுங்கன்னு சொல்லல, விழிப்போடு நடந்துக்கோங்க, ஜாக்கிரதை நடந்துக்கோங்க. இந்த நடுநிலை நக்கிகளை தான் நான் சொல்றேன், இந்த நடுநிலை பேசி பேசிதான் அந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேளுங்க, எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேளுங்க. ஆனா அதெல்லாம் யாருமே கேட்கறது இல்ல. மத்தபடி நான் சொல்றேன், திருமாரன் அல்லாவை வணங்குறேன், இயேசுவை வணங்குறேன், சிவனையும் வணங்குறேன்,
ஏன் மூணு மதத்தையும் வழங்குற என்ன நீ பயங்கரவாதி மதவாதின்ற, ஒருவரை தவிர எவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ற உடனே சமத்துவவாதின்ற, சமூக நீதிவாதின்ற, பெத்ததாய் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய எங்களை நீ வந்து மதவாதின்ற, பிரச்சனைவாதின்ற, எங்க அம்மா கூட முக்கியம் இல்லை எனக்கு ஒரு கடவுள் தான் முக்கியம் சொல்லக்கூடிய பிற மதத்தை நீங்க வந்து சமூக நீதி கட்சி, சமூக நீதி மதம், மதச்சார் பெற்ற நாடுன்னு சொல்லி அவங்கள அன்பு மார்க்கம் அமைதி மார்க்கம் சொல்றீங்க. நான் தாயை வணங்குங்க, தந்தையை வணங்குங்க, குருவை வணங்குங்க, அடுத்து தாயை வணங்குங்கன்னு சொல்ற நாங்கெல்லாம் பிரிவினவாதிகள் என்றால் எங்களுக்கு ஒருவரை தவிர யாருமே தேவல, தாய் தேவல, பொண்டாடி தேவல, எவ்வளவு தேவலன்னு சொல்றவங்கள உங்களுக்கு சமூக நீதிவாதிகளா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அந்த நாட்டுல. எங்களை மாதிரி ஆளுதான் கட்டிட்டே இருக்கணுமா? நீ 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட ஓட்டு போட உன் வீடெல்லாம் நீ காலியாக போகுது. சிஏஏ என்ஆர்சி என்ஆர்பி ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை இந்துக்கள் போய் கலந்துகிட்ட நீ, எத்தனை இந்துக்கள் போய் நீங்க கலந்துகிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு உனக்கு பாதிப்புன்றது அவன் வர்றானா? உனக்கு பிரச்சனை அவன் வர்றானா? அவன் வரமாட்டான். ஏன்னா அவனோட மத கோட்பாடு அவனு, அவனுடைய மத கோட்பாடு அவங்களுக்கு. நீ ஒருத்தன்தான், நீ மட்டும்தான், எல்லாரும் வேணும் 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 நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல சாகரவனுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லை, குரல் கொடுத்த ஆள் இல்லை. நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து பங்களாதேஷ் விஷயத்தை எடுத்து பேசுங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க, பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை ரோஹிங்கா முஸ்லீம்கள் வர்றான் இந்தியாக்குள்ள, பங்களாதேஷ்ல இருந்து ஏகப்பட்ட முஸ்லீம்கள் இங்க வந்திருக்கான், அவனெல்லாம் விட்டுறீங்க. இன்னைக்கு நம்ம இந்துக்களை ஏன் நீங்க மீட்டிட்டு வரல? இங்க இருந்து திருப்பூர்ல இருந்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ் முதலாளிகள் பங்களாதேஷ்ல அங்க வேலை பார்க்கிறான், நம்ம தொழிற்சாலைகள் அங்க இருக்கு, அந்த தொழிற்சாலைகள் சூறையடிக்கப்படுது. ஏன் அதுக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து குரல் கொடுக்கல? அப்ப இதுல இருந்து என்ன நடக்குது? தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்க வாய் திறக்க மாட்டோம், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் வாய் திறக்க மாட்டோம். இதே மைனாரிட்டிக்கு ஒரு பிரச்சனைனா உக்ரைனுக்கு நம்ம குரல் கொடுப்போம், பாலஸ்தீனத்துக்கு நம்ம குரல் கொடுப்போம். அப்படித்தானே மக்கள் சிந்திங்க 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.